முதல் வாசியை அதான் சொல்றேன். எதையே மாதிரி சரணாகதியோட 12 மணிக்கு முழிச்சு நின்றுங்க அம்மாவுக்கு முன்ன நேரம். அம்மா அம்மா பார்த்து நீ எனக்கு வேணும் இந்த தீபாராதனை இருக்க, நீ உயிரோடு இருக்குன்னா அம்மா உயிரோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 12 மணி தீபாராதனை டோர் திறக்கும் போது வந்தது பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவளோட சுவாரஸ்யம் தெரியும். அப்படியே திறந்தா உயிரோடு அப்படியே நிற்பா, பொண்ணா நிற்பா சிரிச்சுக்கிட்டு. அந்த காட்சி காணுவதற்கே 1000 மக்கள் பார்க்கறதுக்கும் அத்தனை பேத்தி நம்மளை மறக்கடிச்சு இங்கே உள்ளே நிற்க வச்சு 12 மணிக்கு திறக்கும் பொழுது அவன் சொல்கிற ஒரு அழகு சொல்கிறா, டேய் என் பிள்ளைக்கு பூரா வெளியே நின்றுட்டுருக்காங்க, சீக்கிரம் தோற சீக்கிரம் தோற சீக்கிரம் தோறும் பொழுது கொண்டு வந்த பதார்த்தம் போய் பேரிச்சம்பழம் கேட்குறது, லட்டு கேட்குது, ஜிலேபி கேட்குது. எதற்கு நீ இங்கே அந்த வகையான இனிப்பை தானம் செய்யும் பொழுது உன்னுடைய கர்மா கழியுது அப்படின்றது அவங்க செஞ்ச பிற்பாடு தான் தெரியுது. என்னது ஜிலேபி எங்கள் ஜிலேபியில் நம்ம பிரச்சனை முடியுமா? முடியுதே, அதுதானே பிரச்சனை. என்னது சார் உன்னவள் ஒருத்தர்கிட்ட என்ன கேட்குது, என்னையில் பிரச்சனை முடிஞ்சிருமா? முடியுது, அதுதானே எங்கள் பிரச்சனை அப்படின்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த கரமோ அதோ இந்த தாய் அவ்வளோ ஒரு அழகு. அந்த 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்க்குறத விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்களுடைய அழகே அழகு. என்ன கண்ணை மூடி பாருங்க, அதெல்லாம் சொல்லுவேன், கண்ணை மூடி பாரு. ஞானத்தை உணர்ந்தவன் கண்ணை மூடனா இந்த கரடு பூரா யாரும் ஒரு ஜாமியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அம்மா 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 கண்டிப்பாக இது என்னுடையதே இல்லை, இவள் என்னை படைத்து வேலை செய்ய சொல்லி மிகப்பெரிய அடிமைப்படுத்தினாங்க, என்னை அடித்தா பயங்கரமாக அடிச்சுனே, இதுதான் பண்ணணும், இதுதான் உனக்கு, இதுதான் நீ நவரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பயங்கரமான டார்ச்சர் போடுவாங்க, டென்ஷனாகி ஃபோன்லாம் எடுத்து குத்தி போடலாமான் இருக்கும். அதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய சம்பவம் நடக்கும். ஆனால் 10 நிமிஷமே எதற்காக அவனான், அவனால் முடியலன்னு தானே ஒரு ஒரு மகத்துவத்தை தேவைப்படா, நம்ம கோவப்படக்கூடாது. அதை உணர வச்சா ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விரக்தி தான் நம்மளை கூப்பிட வைக்கிது. சாமி சாமி சாமினா ஒரே வார்த்தை சொன்ன கல்லா